ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற மும்பை அணி சென்னை அணியை பேட் செய்ய பணித்தது. முதலில் களமிறங்கிய சென்னை வீரர்கள் மும்பை அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். டேவன் கான்வாய், மொயின் அலி, மகேஷ் திக்ஷானே ஆகியோர் டக் அவுட் ஆகினர். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்த போதிலும் கேப்டன் தோனி மட்டும் நிலைத்து நின்று ஆடி அணியை சரிவிலிருந்து மீட்க போராடினார். 16 ஓவர்களிலேயே சென்னை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 97 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 98 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி தொடக்கத்தில் தடுமாறினாலும் பின்னர் சுதாரித்தாடியது. 14.5 ஓவர்களுக்குள் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 103 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த தோல்வியின் மூலம் சென்னை அணியின் அடுத்த சுற்று வாய்ப்பு முடிவுக்கு வந்தது. மும்பை பிரபோன் மைதானத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது.